ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் தாடிக்காரன். இப்போ எங்கே இருக்கோம்னா, தருமபுரி பக்கத்தில் தாங்க இருக்கோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிட்டே வந்தாச்சுங்க. இது பவர் பேங்க்லேயும் சார்ஜ் இல்லை, பவர் பேங்க் அவுட்டு வேறு. சரி அத்தான் வாங்கி தரேன்னாரு, அதான் போயிட்டுருக்கேன் காலையே. அப்புறம் வந்து வண்டிக்கு வேறு ஸ்பேர்லாம் வாங்கணும், அதான் காலையே வாங்கிட்டு முன்னாடியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு. பிரேக் கேபிள் ரெண்டு, கிளச் பிளேட் ஒன்று, 1 லிட்டர் ஆயில் கொடுங்க. 20-40 நான் போகும்போது ஊற்றியது பெட்ரோலோட கலக்கிறதுக்கு. 20-40 ஆ அடுத்து அந்த இது பெல்ட் ஒன்று இருக்கும், அதை கொடுத்து. அந்த பெல்ட் இல்ல, அந்த கிளச்சோட சேர்ந்து சுத்தும்ல, இந்த இதுக்கு அந்த பெல்ட் பண்றது. சரி, கிட்ட நம்ம டூல்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். சிரிப்பே பயங்கரமா இருக்கே. கேமராவில் வேற ஸ்டோரேஜ் இல்லைங்க, அதனாலதான் மொபைல்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, உடனே போட்டு தலைமை. கரிசு வராச்சும் நின்று வந்துருக்கலாம், திங்காமல் டக்குன்னு கிளம்ப முடியாதுட்டேன், மிஸ் ஆகிட்டு வர ஒன்றும் ஏங்க. நம்ம பிச்சு மணியை நல்லா பேக் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ தருமபுரியை தாண்டி நிற்கிறோம். பிச்சு மணியை பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கடையில் இருந்தேங்க, ஒரு 3-4 மணி நேரமாக ஒரு கடையில் தான் உட்காந்துருந்தேன். கிளம்புனேன், மழை வந்துருச்சு, சரின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு இப்போ தான் கிருஷ்ணகிரி போயிட்டு அங்கேருந்து போயிடும்ருக்கேன். கிருஷ்ணகிரி போயிட்டு அடுத்து பெங்களூர் போனோம். நைட்டுக்குள்ளே எப்படியாச்சும் நண்பன் வீட்டுக்கிட்ட போயிடணும். நைட்டுக்குள்ளே எப்படியாச்சும் நண்பனோட ரூமுக்கு போயிடணும். அவன் வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான் எனக்காக பெங்களூரில். அங்கே போக நைட்டு ஒரு 11 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன். காலையிலே கிளம்பியிருந்த நேரம் போயிருக்கலாம், கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. மத்தியானம் கிளம்பியிருந்தேன், 1 மணிக்கு கிளம்பி வந்தால் இப்போ மணி வந்து கரெக்டாக 4-5 மணி வருது. என்னது நம்ப அலோஜி நிற்கிறாப்புல ஒருத்தர், பிச்சுமணி உன்னோட அண்ணனா தம்பியானு தெரியல நிற்கிறாப்புல. ப்ரோ என்னாச்சு ஸ்டார்ட் ஆகலையா? டோப் பண்ணுமா? எங்கே போனோம்? சரி வாங்க டோப் பண்ணி விட்றேன். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரு, எத்தனை கிலோமீட்டர் தள்ளி போட்டு தள்ளி போவீங்க? 4 கிலோமீட்டரா? வாங்க தள்ளி வரோம் வாங்க. சரி உக்கா வர, கூப்பிடுங்க. விடுவோம், நான் விட்டுறேன். எவ்வளோ தான் தள்ளிட்டு போவீங்க? உட்காருங்க நான் விட்றேன். உட்காருங்க, நேசமாக உட்காருங்க, நான் பண்ணுறேன். உட்காருங்க சும்மா உட்காருங்க, நான் பண்ணி விட்றேன். என்ன இடம் போய்
உட்காருங்கண்ணா உட்காருங்க, டோப் பண்ணி வரோம், உட்காருங்க. எவ்வளோ நேரம் நின்று போய் என் பசங்களை வச்சுக்கிட்டு? என்ன இல்லைண்ணா, எவ்வளோ நேரம் தள்ளிட்டு போய் நான் பண்ணி வரேன், நீங்கள் உட்காருங்க, சும்மா உட்காருங்க. ஆ உட்காருங்கண்ணா, நீங்கள் வர உட்காருங்க, டோப் பண்ணுறேன், பசங்களும் கூப்பிடுங்க, உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. சரிண்ணா, அப்படின்னா நான் போய்ட்றேன். இங்கேருந்து எவ்வளோ தூரம்? சும்மா உட்காருங்க, நான் டவுன் பண்ணி விட்றேன். ஏன் என்னண்ணா வேணாமா? சரி ஓகே. தலைவனை விட்டுட்டு வரவன் மனசு இல்லைங்க. பிச்சுமணி வந்து அவன் தம்பி சுப்பிரமணியை தள்ளிட்டு போயிடலான்னு பார்த்து தான் டவுன் பண்ணி நான் முடிய மாட்டேங்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. அவரை தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு தமிழன் ரெடி பண்ணி போட்டோம்னா பக்காவாக இருக்கும்னு தெரியும். நானும் கெஞ்சினங்கிறதான் மனசாக வர பண்ணுறாப்பிலையே. தலைவன் வராப்பில் வராப்பில், கடைசி வரைக்கும் முயற்சியை விடக்கூடாது. நம்ப என்ன உட்காருங்க, டிவி டிவி சேனலில் போடுறது தான் நீ உட்கார, நான் போட்டுடுறேன். ஆஹா, எப்படி இப்படி போகணுமா? சரி ஓகே ஓகே. எவ்வளோ கெஞ்சிங்கிறதையும் வரலையே, வேஸ்டட் ஆகிட்டு. கிருஷ்ணகிரியை தாண்டி வந்தாச்சுங்க. ஒரே மலை, ஏ மலையெல்லாம் அப்படியே லைட் லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. அதிலே வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கொடையை வாங்குவோம்னு சொல்லிட்டு பெரிய கொடையை அவன் வாங்கி வண்டி நாட்டில் சொல்லிட்டு, அப்படியே ரொம்ப மழை பெஞ்சுன்னா அப்படியே கொடையை வச்சு அப்படியே உட்காந்துடலாம் அப்படின்ட்டு, வெயில் அடித்தானா அப்படியே போயிட்டு உட்காந்துடையாச்சு, பிரச்சனையே கிடையாது. ராயல் மோட் ஆக்டிவேட் ஆகிட பெங்களூரை நோக்கி போக வேண்டியதாங்க. இனிமேல் உங்களுக்காக அடுத்த ஹியூமனிட்டி பாடல் கிருஷ்ணகிரியை தாண்டி வந்துட்டு இருக்கோங்க. கிருஷ்ணகிரியை தாண்டி வரும்போது ஒரு அண்ணன் டக்குனு இடையில பார்த்தாங்க நம்மளை. பார்த்துட்டு இன்றைக்கி தான் நம்ம வீடியோ பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அந்த அண்ணன் டீ சாப்பிட கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அண்ணன் துணிக்கிறாங்க, தேங்க்ஸ்ண்ண. ஓகே தேங்க்ஸ்ண்ணா, நான் வந்து கால் பண்ணுறேன் திரும்பி வரும்போது உங்களுக்கு. கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க. ஆ ஓகேண்ணா. ஆ சரிண்ணா. ஆ சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆ ஓகேண்ணா. செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் கொடை வாங்கினோன்னே கொடை வாங்கிட்டு வந்து கொடை வாங்கிட்டு போட்டேன். அதுலேயும் வர முடியல, கொடை தூக்கிக்கிட்டு லாரி போகிற ஸ்பீட்லாம் காத்தடிச்சு தூக்கிக்கிட்டு. சரி இப்போ யூஸ் ஆகட்டையும் வடநாடு போகணுன்னு, வடக்கு போகணுன்னு இங்கேயும் போய் உட்காந்துக்கலாம். வெயில் அடிச்சுன்னா நம்மளே நிழலை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டாச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கொடை கடையெல்லாம் வாங்கினோடனே எங்கள் டேடி பார்த்துருப்பாளர்களுக்கு மேலேருந்து, டேடி டேடி போயிட்டு காடிட்ட போயிட்டு ஏதாச்சும் பர்மிஷன் வாங்கினானான்னு தெரில, மழையே இல்லை. டேடி தேங்க்யூ வெரி மச். அங்க கிருஷ்ணகிரி
கிருஷ்ணகிரியில் அது மெயின்ல ஒரு கடையில் வாங்கினேன், அது எங்கன்னு தெரியல சரியான அட்ரஸ். ஃபேன்சி ஸ்டோர் தானே, இல்லைன்னா அடிச்சு பாரு மிஸ்டர் தாடிக்காரன் அடி வரும். மிஸ்டர் தாடிக்காரன் எந்த ஊர்னா? வேளாங்கண்ணி பக்கம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமாண்ணா, இது வரைக்கும் மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணா. ஆமாண்ணா, இது வரைக்கும் ஒரு 1200 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியாச்சு. இதுண்ணா திருவாரூர் இருக்கு தெரியுமா? திருவாரூர் திருத்துறைப்பூண்டி அங்கே இருந்துடும். மழை வேற வருதா, மொபைல் எடுக்க முடியல, டைரக்டா வந்துட்டே இருக்கிறதா. லடாக்ண்ணா இல்லை 200 ரூபாய்க்குதான். அங்கே போனாவே ஏகப்பட்ட செலவாகும், பெட்ரோலுக்கே சரி போகணும். பெட்ரோல் ஒரு 8 ரூபா 9 ரூபா 1000 தான் இந்த வண்டி. மைலேஜ் எப்படின்னா 50 கொடுக்கும். 50 கூட தான் மிச்சம். மொத்தம் உங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ தூரம்? இங்கே கிருஷ்ணகிரிலேருந்து போனாவே 3000 கிலோமீட்டர் போகணும் நாங்கள். ஆமாம், இது வரைக்கும் 1200 கிலோமீட்டர் வந்திருக்கேன். அங்கங்கே சர்வீஸு எல்லாமே பார்த்துட்டு போகணும். எல்லாமே இருக்கே நம்மள்கிட்டயே, நம்மளே கழட்டி பார்த்துட வேண்டியதான். பேக் நிஜமாவே ஸ்டன்னாகி நிற்கிறேன். என்ன வேணாலும் டிவிஎஸ் 50 எக்ஸ்எல் கூட போயிருக்காங்க ஆல்ரெடி, அது வீடியோ வந்துடுச்சு. ஆனால் இதில் போறேன்றீங்கன்னா அதான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆ, திருத்துறைப்பூண்டி. ஆமாம், ஆ சரிண்ணா, போய்ட்டுறேண்ணா. ஆ, தேங்க்ஸ்ண்ணா. ஆ இல்லை, இது பெங்களூர் தான் போகிறேன், இது போயிடும். சொல்கிறேன். ஆ சரிண்ணா, ஏற்கனவே 100 ரூபாய்க்கு இருக்கும் பெட்ரோலு. அதான். ஆமாண்ணா, அப்புறம் ஸ்டே பண்ணிட்டு அடுத்து ஹைதராபாத்தை உனக்கு போக வேண்டிய. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, போய்ட்டு. உள்ள போ, இது வேற அடிக்கடி எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துடுது. ஆமாண்ணா, ஐயோ தேங்க்ஸ்ண்ணா. ஒரு வழியா பெங்களூர் நினைக்கிட்டாங்க, வந்தாச்சு பிரச்சனை இல்லை. எல்லாரும் மைனஸ் கூட. ஆஹா, போலீஸு பார்க்காத பார்க்க, நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டு கம்ப்ளைண்டில் போட்டுருக்கேன். ஓகேங்க, வந்தாச்சு. என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் இங்கே தான் லொக்கேஷன் அனுப்பி விட்டான், மேப் இங்கே தான் காமிக்குது. ஆனால் அவன் இன்னும் ஒரு 10 பேருக்கு தண்டி தாண்டி தான் இருப்பான், கொஞ்ச நாள் கழித்து வந்துடுவான். வந்தவனை தான் நாளைக்கு அவனை வச்சு தான் மெமரி கார்டு வேறு வாங்கணும். மெமரி கார்டு, பேட்ரி, இதர பொருட்கள் எல்லாம் அவனை போட்டு சாட்சி அஞ்சிட வேண்டியதான். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்க ஃப்ரெண்டும் அவனோட தான், உள்ளே வச்சுருக்கேன் இப்போ ட்ராவல் பேக்கும் அவனோட தான், என் பாதி காஸ்ட்யூம்ஸ் வந்து அவனோட தான். அவன் தான் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக எடுப்பான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். டக்குனு அதுலேருந்து அபாங் பண்ணி போட்டோம்னா வச்சிங்களேன், கரெக்டாக இருக்கும். எங்கே இருக்கான்னு வேறு தெரில. திரும்பி ஃபோன் அடிப்போம், ஃபோன் அடிச்சுட்டு எங்கே இருக்கான்னு பார்க்குறேன் நான். ஆ சரி, ஆ ஜரிக்கின்லன்ருந்தேன் கிடச்சிட்டு. எப்படி போகிறது அதான் கேட்குறேன். வெறியாது நான் மேப்பை பார்க்குறேன், இங்கே இடையில புந்து போகுது, ட்ராக்ல விட முடியும் வண்டியா? ஃபஸ்ட் இப்படி போகிற ரூட்டு மாற்றிட்டாங்க, உட்காந்து வர முடியுமா அதில்? இதுலையா? சரி, என்ன பண்ணுற? எங்கோ இங்கே உட்கார முடியுதான்னு பாரு. இங்கே உட்கார, விடுறா, உட்காரா, உட்கார. இந்த இப்படி 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 ஒரு வண்டியில் 5 பேர் போவானுங்க.
இரு இரு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இரு 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 வா 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 உட்காரு சும்மா உட்காரு. ஏ கால வச்சிக்க மேல வச்சிக்க. ஆஹா உட்காந்து உட்காந்து. ஏ இறங்க இறங்க ஸ்டார்ட் பண்ணிப்போம். கரெக்டாக இருக்கடாண்ணா இடம். ஆ இல்லை இல்லை வேணாம். இதெல்லாம் வழி காமிக்குது. ரெட் லைட் எரியுதா? வா 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 உக்கார் உக்கார் பார்த்து பார்த்து. பார்த்து பார்த்து வண்டி அவ்வளோ போகண்டா. இப்ப எப்படி போனோம்? எங்கடா எப்படா போகணும்? இந்த கீழே இறங்கணுமா? எங்க இருக்கு? அங்கதானே இருக்கு. இந்த சுவிட்ச் இது லைட் சுவிட்ச். இரு இரு போறேன் இரு வெயிட். பக்கத்துல வண்டி வருதுடா. கொடையோட குச்சி பார்த்து பார்த்து பேசுங்க. ரெக்கார்டில் இருக்கு. அப்புறம் லைவ் டெலிகாஸ்ட் ஆகணும். என்ன அமைதி ஆகிட்டீங்க? இந்த பிரிட்ஜு தான் மச்சா சொன்னாங்க. ஏறி நேரம் அழகாக நேரம் இங்கே இறங்கணும். ஏடு லெஃப்ட் லெஃப்ட் போகணும். இரு இரு மச்சான், இங்கதான் மச்சான் ஃபுல்லா அந்த வண்டி வண்டி கடை இருக்காம பாரு. ஒரு பாக்கெட் திராட்சை 100 ரூபா. இங்கெல்லாம் எல்லாமே ரேட்டு கம்மி. திராட்சைனா காஞ்ச திராட்சையா? டேய் காஞ்ச திராட்சை அவங்க 100 ரூபா உனக்கு லைவ்டா. ஃப்ரெஷ் இது ஒரு கிரவுண்டு இது ஒரு கிரவுண்டு நல்லா இருக்கும் மச்சான். ஆனால் ஐயா ஏதோ வெள்ளை நிக்கிறா. முன்னாடியே இண்டி பேச்சான கொடுங்க. அந்த அந்த ஒருக்கு கோடு விட்டுறாங்க. அந்த ஆட்டோ ஆட்டோ கிட்ட போயிட்டு ரைட் எடு ரைட் எடுங்க. உங்களுக்கு இப்போ நீ ஹியூமன் ரெடி போட்டு அப்படியே பத்திரமா காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். அந்த ரைட்ல 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 எந்த வண்டி? இன்னும் வண்டி ஆட்டோட. எதில் வந்த? பைக்கில் வந்தோம் மச்சான். நானே அதுலையா?
அது டிக்கியில் போட்டுக்க. போறீங்க